உறுப்பினர் அவர்களே, இங்கு திரளாக குழுமியுள்ள பொதுமக்கள் அவர்களே மற்றும் துறை சார்ந்த அலுவலர் அவர்களே, காவல்துறை அலுவலர் கேட்டுக்கொள்கிறோம். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 0-6 வயது வரை உள்ள குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த அங்கன்வாடி மையத்தில் காலை உணவாக சத்து மாவு, அவர்கள் எப்படி உடல் சுகாதாரம் வைத்துக் கொள்வது, மன சுகாதாரம், உடல் சுகாதாரம், அவர் இம்யூனைசேஷன்ஸ் அனைத்தும் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. இலவச பேருந்து பயணச்சலுகை அட்டை வந்து நம்ம தரோம். அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வரலாம் வந்து அவங்களுக்கு நம்ம தந்துட்டுருக்கோம். அதுக்கு உண்டான முழு செலவையும் அதே போல் பார்த்திங்கன்னா பிற வகை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு வகையான உதவி உபகரணங்கள் வந்து நம்ம தந்துட்டுருக்கோம். 3 சக்கர வண்டி கையால் இயக்கக்கூடியது. அதன் முதல் 1000 நாட்கள் என்பது மிகவும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த முதல் கர்ப்பகாலம் 270 நாட்கள், அடுத்தது அந்த ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கும் சாமத்தால், திருமதி சாமத்தால், குடிகளாக கருதுகின்ற ஒரு மன்னவன் போன்று நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாள்தோறும் பொழுதொரு வண்ணமாக பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகின்றார். அந்த வகையில் நலிவுற்ற மக்களுக்காகவும் பின்தங்கிய மக்களுக்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஒரு பின்தங்கிய மாவட்டம். விவசாயத்தையே தொழிலாக கொண்ட பெரும்பான்மையான மக்கள் விவசாயத்தையே தொழிலாக கொண்டவர்கள். இங்கு ஒரு சிறு பிரிவினர் தான் தூள் தொழிற்சாலையை கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இங்கு கல்வியும் பொருளாதாரமும் மிகவும் இன்றியமையாதது. கல்வியை கற்கின்ற பொழுதுதான் அந்த சமுதாயம் உயர்கும். கிரேக்க அறிஞர் சிசரோ சொன்னது போன்று, புத்தகம் இல்லாத அறை உயிரற்ற உடலுக்கு சமம் என்ற வகையில் இங்கு பெண்கல்வி ஊக்குவிக்கப்பட வேண்டும், குழந்தை திருமணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அது மட்டுமின்றி அனைவரும் உயர்கல்வியை பெறுகின்ற பொழுது அவர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படும். அது மட்டுமின்றி பொறியியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மாணவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த பகுதியினுடைய பொருளாதார வளம் மட்டுமின்றி பல்வேறு வேலைவாய்ப்புகளை அவர்கள் பெறுகின்ற பொழுது அவர்களை சார்ந்து வருகின்ற மற்ற மக்களையும் அந்த பிரிவில் அவர்களை உயர்த்த முடியும். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் மூலமாக பல்வேறு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. அதை மாவட்ட மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி புதுமைப்பெண் என்கின்ற திட்டத்தின் வாரியாக மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கிற்கே மாணவர்களுடைய வங்கிக் கணக்கு நேரடியாக அனுப்பப்படுகின்றது. நிச்சயமாக அந்த திட்டம் ஒரு சிறப்பான திட்டம். கல்வியை கற்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவைப்படுகின்ற சிறு சிறு செலவுகளை மேற்கொள்வதற்கு அந்த 1000 ரூபாய் மிகுந்த உதவியினை செய்கின்றது. கல்வியை கற்ற பிறகு அவருடைய வாழ்க்கை அவர்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் தீர்மானித்துக் கொள்ள இயலும். கல்வி முக்கியம். அந்த வகையில் கல்வி மட்டுமல்ல பல்வேறு துறைகளில் உதவிருந்தாலும் சரி, இந்த மக்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் எனலாம். காலை உணவு திட்டம் ஒரு முத்தாய்ப்பான திட்டம்.
வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்ற மக்கள் காணை உணவின்றி பள்ளிக்கு வருகின்ற பொழுது அந்த குழந்தைகளுடைய பசியினை கருத்தில் கொண்டு எந்த குழந்தையும் பசியோடு கல்வி கற்கக்கூடாது, மேலும் உணவிற்காகவாவது அவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால், மாநில திட்டக்குழுவினுடைய மெம்பர் செக்ரட்டரியாக நான் இருக்கின்ற பொழுது அந்த திட்டத்தை முன்மொழிந்து அதுதான் இன்று மாநிலம் முழுவதும் காலை உணவு திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது என்பதில் எனக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியும் உண்டு. அது மட்டுமின்றி நெகிழியை பொறுத்தவரையில் இந்த மாவட்டம் நெகிழி இல்லாத மாவட்டமாக மாற்ற வேண்டும். டயாக்சின் என்ற வாயு அந்த பிளாஸ்டிக்கை எரிக்கின்ற பொழுது மனிதர்களுக்கு நுரையீரல் பாதிப்பை நுரையீரல் பாதிப்பு முதற்கொண்டு புற்றுநோய் வரையில் பல்வேறு நோய்களை ஏற்படுத்துகின்றன. டர்ட்டி டசன் என்று சொல்வார்கள். 433 வகையான வாயுக்கள் அதில் இருக்கின்றன. அதில் 30 வகையான வாயுக்கள் மனிதர்களுக்கு இன்னலை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு முறை நீங்கள் சுவாசித்தீர்களேயானால் உங்கள் உடலிலிருந்து நீங்கள் சுவாசித்த வாயுனுடைய அளவில் பாதியாக குறைவதற்கு கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஆகும். அப்போது தினந்தோறும் நீங்கள் சுவாசிக்கின்ற பொழுது நெகிழியை எரிப்பது மிகுந்த முட்டாள்தனமான ஒரு செயல். தயவு செய்து அதை செய்யாதீர்கள். நமக்கு நாமே கொல்லி வைத்துக் கொள்வதை விட மோசமான ஒரு செயல் எதுவென்றால் நெகிழி பிளாஸ்டிக்கை எரிப்பது. இங்கு இருக்கின்ற தூய்மை காவலர் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாவட்டத்தில் பார்க்கின்ற போது பல இடங்களில் குப்பையை பிளாஸ்டிக்கை கூட்டி நீங்கள் எரித்து விடுகிறீர்கள். முதலில் பாதிக்கப்பட போவது நீங்கள் தான், புற்றுநோய் உங்களுக்கு தான் வரும். ஆகவே அந்த நெகிழியை சோ செக்ரிகேஷன் என்று நாம் சொல்லுகின்றவாறு ஒவ்வொரு இல்லந்தோறும் அதை சேகரிப்பு செய்து அதை சைக்கிளுக்கு நாம் மறுசுழற்சிக்கு அனுப்புகின்ற பொழுதுதான் பிரச்சனை தீர்மை ஒழிய அதை வேறு இடங்களில் குப்பையாக கொட்டுவதன் மூலமாக அந்த பிரச்சனை ஒழியாது. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்த மாவட்டமாக உள்ளது நமது மாவட்டம். ஏரிகள் குறைந்த மாவட்டமாக இருக்கின்றது. ஆக இந்த மாவட்டங்களில் பண்ணை குட்டைகள் அதிகமாக வெட்டுவதன் மூலமாக நீர்நிலைகளில் நாம் நிலத்தடி நீர்மட்டத்தினை உயரச் செய்ய முடியும். மரங்களை அதிக அளவிற்கு நாம் நட வேண்டும். அப்போதுதான் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பிலிருந்து இந்த மாவட்டத்தை பாதுகாக்க முடியும். வெப்பநிலையிலிருந்து இந்த மாவட்டத்தை பாதுகாக்க முடியும். அது மட்டுமின்றி தோல் தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் பெருமளவு குறைக்கப்பட்டாலும் கூட சில நேரங்களில் சில தொழிற்சாலைகள் அந்த நீரினை வெளியே விடுகின்ற போக்கு இருக்கின்றது. அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அது மட்டுமின்றி நகராட்சி, ஊராட்சி மற்றும் பேரூராட்சிகள் என்ன செய்கிறது என்றால் அந்த கழிவு நீரை நேரடியாக ஆற்றில் கலக்கிறார்கள். பாலாறானது மிகுந்த மாசடைந்த ஒரு ஆறாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதை தவிர்க்க வேண்டுமெனில் நகராட்சியில் ஊராட்சிகள் வெர்டிகல் ஃபில்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபில்டரை அமைக்கக்கூடிய நீரினுடைய தூய்மையை பாதுகாக்க முடியும். அது கிட்டத்தட்ட 15 பஞ்சாயத்துக்கள் அளவீடு செய்திருக்கின்றோம். அந்த 15 பஞ்சாயத்துக்கள் மூலமாக பாலாற்று நீரை மாசட செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இந்த பாலாறானது பாதுகாக்கப்படும். மணல் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும். ஆற்றிலிருந்து மணலை எடுப்பதனால் சட்ட ரீதியான நடவடிக்கை அவர்கள் மீது மேற்கொள்ளப்படும். மேலும் குண்டர் சட்டத்திலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். ஆற்று நீரில் அந்த மணலானது பாதுகாக்கப்படும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள். அது குறைந்தால் நிலத்தடி நீர் மட்டம் பாதுகாக்கப்படும். ஆகவே மணலை பாதுகாப்பது அரசு அதிகாரிகள் கைகளில் மட்டுமல்ல, பொதுமக்களாகிய உங்கள் கைகளிலும் இருக்கின்றது. தெளிவான தகவலை வழங்குங்கள். கிராமங்களில் உங்களுடைய ஆற்று பகுதியிலிருந்து மணல் எடுப்பதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் தடை செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். வண்டியோ அல்லது வாகனங்கள் உள்ளே செல்வது தவிர்ப்பதற்கு அங்கு குழிகளை வெட்டினால் கூட வாகனங்கள் உள்ளே செல்வது முற்றிலுமாக தவிர்க்கப்படும். இன்றைய தினம் பல்வேறு துறையின் சுரமாக கிட்டத்தட்ட வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக வீட்டுமனை பட்டா 65 நபர்களுக்கும், பட்டா மாறுதல் 53 நபர்களுக்கும், உட்பிரிவு மாறுதல் 8 நபர்களுக்கும், உதவித்தொகை 61 நபர்களுக்கும், குடும்ப அட்டை 10 நபர்களுக்கும், இடுபொருள் வேளாண்மை துறையின் சார்பாக இடுபொருள் வழங்குதல் 3 நபர்களுக்கும், தோட்டக்கலைத்துறை மூலமாக மாஞ்செடியில் 2